ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்துஸ் வெல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, ஆலோவேரா ஃபேஷியல் எப்படி பண்ணலான்ற வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். ஃபேஷியலில் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து மேக்கப்லாம் போட்டிருந்தோம்னா அது ரிமூவ் பண்ணிடணும். அல்லது வந்துட்டு நம்ம நார்மலாக மேக்கப் போடலனாலும் சும்மா தண்ணி வச்சாது நம்ம ஃபேஸை வந்துட்டு நல்லா வாஷ் பண்ணிடணும். ஸோ வந்துட்டு இப்போ வந்து நான் லைட்டாக மேக்கப் போட்டிருக்கேன். ஸோ அதை வந்துட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு என்னோட முகத்தை கழுவிட்டு நான் வந்து அதுக்கப்புறமா ஃபேஷியல் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். மேக்கப் எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டேன்னா இப்போ வந்து நம்ம ஃபேஷியல் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். மேக்கப் எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டேன்னா இப்போ வந்து நம்ம ஃபேஷியல் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ வந்து நம்ம ஆலோவேரா ஃபேஷியல் பண்ண போகிறதுனால நான் அதோட மெயின் இன்க்ரீடியன்ட் என்னென்னா ஆலோவேரா. ஸோ வந்துட்டு நான் ஒரு ஆலோவேராவோட அந்த லீஃப் எடுத்து அதை வந்துட்டு மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணி இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து இதை வச்சு நம்ம ஃபேஷியல் பண்ண போகிறோம். இப்போ வந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிளென்சிங். அதுக்கு வந்துட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆலோவேரா அந்த இது எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ஆலோவேராவோட அந்த ஜெல்லை வந்துட்டு மிக்சியில் போட்டு அடிச்சு வச்சுருக்கிறது, அது ஒரு 2 டேபிள் ஸ்பூன். அது கூடயே லெமன் கொஞ்சம் புழிஞ்சு விட்டுக்கோங்க. ஸோ இதுதான் நம்மளோட கிளென்சர். இதை வந்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு நம்ம வந்துட்டு ஃபேஸில் அப்ளை பண்ணலாம். இப்போ வந்து இதுதான் நம்மளோட கிளென்சர் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதை வந்துட்டு இப்படி கையில் எடுத்து இப்படி வந்து நம்மளோட ஃபேஸில் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. நான் வந்துட்டு இந்த ஆலோவேரா ஃபேஷியல் எதுக்காக பண்ண ஆரம்பித்தேன்னா, எனக்கு வந்துட்டு நிறைய ஆக்னேஸ் இருந்துச்சு. ஸோ வந்துட்டு ஆலோவேரா வந்துட்டு ஆக்னேக்கு ரொம்ப நல்லது நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அதனால தான் நான் இது ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் இது ஆரம்பிச்சேன். அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு இதோட ரிசல்ட் வந்துட்டு எனக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதனால நான் இதை வந்துட்டு ரொம்ப ரெகுலராக ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன். என்னோடய ஆக்னே எல்லாமே ரொம்பவே ரெடியூஸ் ஆகிருக்கு. நீங்கள் வந்துட்டு தம்ப்நெயிலில் பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி வந்துட்டு நல்லா ஒரு மசாஜ் கொடுங்க. உங்களுக்கு வந்துட்டு பிம்பிள்ஸ் இருந்துச்சுன்னா அது மேலே கான்சென்ட்ரேட் பண்ணாதீங்க. இந்த மாதிரி ஒரு 2 மினிட்ஸ் பண்ணுங்கள். 2 மினிட்ஸ் பண்ணும்போது நல்லா நம்மளோட அழுக்கெல்லாம் வெளியாயிரும். ஸோ வந்துட்டு நம்மளோட ஸ்கின் வந்துட்டு இன்னும் நல்லா ப்ரைட்டர் ஆகும். நான் வந்து ஒரு 2 மினிட்ஸ் நல்லா மசாஜ் கொடுத்துட்டேன். இப்போ போயிட்டு கழுவிட்டு வந்துடுறேன். வந்துட்டு நம்மளோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் முடிஞ்சிருச்சு, கிளென்சிங். இப்போ என்னோடய ஃபேஸை வந்துட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டேன். இப்போ வந்து நம்மளோட செகண்ட் ஸ்டெப் வந்து ஸ்க்ரப்பிங். அது எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். ஸ்க்ரப்பிங்க்கு வந்து நான் இங்கே என்னெல்லாம் எடுத்திருக்கேன்னா, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அலோவேரா ஜெல், அது கூட கொஞ்சம் லெமன் ஜூஸ், 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு. இந்த 3 தான் நான் ஸ்க்ரப்பிங்க்கு எடுத்திருக்கேன். இப்போ வந்துட்டு இங்கே வந்து என்கிட்ட தயாராக இருக்குது ஸ்க்ரப் பண்ணுறதுக்கு அந்த ஸ்க்ரப்பு. ஸோ வந்துட்டு இது எப்படி நம்ம வந்துட்டு நம்மளோட ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ஒரு மசாஜ் கொடுக்கலாம். நீங்கள் வந்துட்டு ரைஸ் ஃப்ளார்க்கு பதிலாக வந்து ஆயிலி ஸ்கின்லாம் இருக்குது, ரொம்ப வந்துட்டு உங்களுக்கு டாட்லாம் இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா, இப்போ வந்துட்டு ஸ்பூன் வச்சு பண்ணுறது அந்தளவுக்கு சரியாக வரல. ஸோ வந்துட்டு நான் கை வச்சே பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்துட்டு ரைஸ் ஃப்ளார்க்கு பதில் வந்து இதுவும் யூஸ் பண்ணலாம், ப்ரௌன் சுகர். ஒயிட் சுகர் வந்துட்டு யூஸ் பண்ணாதீங்க, அது வந்துட்டு ரொம்ப ஹார்ஷாக இருக்கும். ஸோ வந்துட்டு ப்ரௌன் சுகர் வந்துட்டு யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி ஒன்ஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு ஸ்க்ரப் பண்ணுங்கள். இந்த மாதிரி கையில் எடுத்துக்கோங்க 2 கையிலையும். இப்போ வந்துட்டு இந்த மாதிரி சர்க்குலர் மோஷனில் வந்துட்டு ஸ்க்ரப் பண்ணலாம். அலோவேரா ஜெல் வந்துட்டு மேக்ஸிமம் நேச்சுரல் அலோவேரா ஜெல்லே யூஸ் பண்ண பாருங்கள். அதுதான் வந்துட்டு நல்ல ரிசல்ட் கொடுக்கும். நம்மளுக்கு வந்துட்டு கடையில் வாங்குறத விட உங்கள்கிட்ட இல்லைன்ற பட்சத்தில் வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்துட்டு எப்போவுமே நேச்சுரல் அலோவேரா தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வந்துட்டு இப்போலாம் நர்சரியில் கூட இந்த மாதிரி அலோவேரா பிளான்ட் கிடைக்குது, அதை வாங்கி வீட்டில் வச்சுட்டு ஈஸியாக இந்த மாதிரி நம்ம நிறைய பலன்கள் இருக்கு அலோவேரானால. ஸோ வந்துட்டு ஒரு அலோவேரா பிளான்ட் வாங்கி வைக்கிறது ஒன்றும் தப்பு இல்லை.
இப்போ வந்து நான் ஒரு 5 மினிட்ஸ் இந்த மாதிரி நல்லா வந்துட்டு ஸ்க்ரப் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து நீங்களும் 5 மினிட்ஸ் ஸ்க்ரப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதை வந்துட்டு வாஷ் பண்ணிவிடுங்க. நான் இப்போ போயிட்டு இதை வாஷ் பண்ணிவிட்டு வந்துடுறேன். இப்போ வந்து நம்மளோட ஸ்க்ரப்பிங் முடிஞ்சிருச்சு. ஸ்க்ரப்பிங் வந்துட்டு பண்ணி முடிச்சதுக்கப்புறமா என்னோடய ஸ்கின் வந்துட்டு அவ்வளோ சாஃப்டாக இருக்குது, ரொம்ப சாஃப்டாக இருக்குது. நீங்களும் வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட அடுத்த ஸ்டெப் வந்து மசாஜ். மசாஜுக்கு வந்துட்டு நான் இங்கே என்னெல்லாம் வச்சுருக்கேன் பார்த்தீங்கன்னா, 2 டேபிள்ஸ்பூன் அலோவேரா ஜெல், அது கூட வந்துட்டு 1 டேபிள்ஸ்பூன் ஹனி போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதுதான் நம்மளோட மசாஜ் ஜெல். ஸோ இது மசாஜ் வந்துட்டு நம்ம நிறைய நேரம் பண்ணணும். ஸோ அப்போ தான் நம்மளோட பிளட் சர்க்குலேஷன்லாம் நல்லா சரியாகும். அதனால இப்போ வந்துட்டு நம்ம மசாஜ் பண்ணலாம். இந்த மாதிரி அந்த ஜெல்லை வந்துட்டு கையில் எடுத்துக்கோங்க. கையில் எடுத்துட்டு இப்படி உங்களோட ஃபேஸில் ஃபுல்லாக ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மசாஜ் பண்ண ஆரம்பிங்க. ஒரு 10 மினிட்ஸாவது கண்டிப்பாக மசாஜ் வந்துட்டு நீங்கள் பண்ணணும். நல்லா மெதுவாக பண்ணுங்கள். இந்த மாதிரி ஃபேஷியல் வந்துட்டு நீங்கள் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு பிம்பிள் கூட வராது. ஏன்னா வந்துட்டு ஆலோவேராலெலாம் வந்துட்டு ஆன்டி பாக்டீரியல் அது எல்லாமே இருக்குது. ஸோ வந்து இந்த மாதிரி நம்ம வந்துட்டு வீக்லி ஒன்ஸ் ஆர் மந்த்லி ட்வைஸ் இந்த மாதிரி பண்ணிட்டு வந்தோம்னா நம்மளுக்கு பிம்பிள் கூட வராது. இது வந்துட்டு ஒரு சிம்பிளான ஒரு 4 ஸ்டெப்ஸ் அண்ட் சிம்பிளான இன்க்ரீடியன்ட்ஸ். ஸோ வந்துட்டு கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ஒர்க் ஆச்சுன்னா நீங்களும் கீழே கமெண்ட்டில் வந்துட்டு உங்களோட கருத்துக்களும் சொல்லலாம். இந்த மாதிரிலாம் பண்ணுங்க. இப்போ வந்துட்டு ஆல்மோஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ வந்துட்டு நான் இதை போயிட்டு வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். இப்போ வந்து நம்மளோட 3rd ஸ்டெப்பும் முடிஞ்சிருச்சு. எனக்கு வந்துட்டு நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியுது என்னோட ஃபேஸ் முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும். இப்போ வந்து நம்மளோட ஃபைனல் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா பேக் போடணும். பேக்கு வந்து நான் என்னெல்லாம் இங்கே எடுத்துருக்கேன்னா, ஆலோவேரா அந்த ஜூஸ் இருக்கு இல்லையா, அது வந்து 2 டேபிள்ஸ்பூன், 1 டேபிள்ஸ்பூன் வந்து ஹனி, அது கூட 1 டேபிள்ஸ்பூன் கடலைமாவு எடுத்திருக்கேன். நீங்கள் வந்துட்டு கடலைமாவுக்கு பதிலாக முல்தானி மட்டி எடுத்துக்கலாம், சாண்டல்வுட் பவுடர் எடுத்துக்கலாம், எது வேணால் எடுத்துக்கலாம். நான் இங்கே கடலைமாவு எடுத்திருக்கேன். ஸோ இப்போ வந்துட்டு பேக் எப்படி போடலான்னு பார்க்கலாம். இப்போ வந்து பேக் வந்துட்டு ரெடி பண்ணியாச்சு. இதுதான் வந்து நம்மளோட பேக் பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ இதை வந்துட்டு நம்மளோட ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணலாம். நான் வந்துட்டு கை வச்சு தான் அப்ளை பண்ணேன், நீங்கள் வந்து ப்ரெஷ் வச்சும் அப்ளை பண்ணலாம். நீங்கள் வந்துட்டு இன்னும் திக்காக வேணும்னு நினச்சிங்கன்னா இன்னொரு இது கூட அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்மளோட பேக் வந்து அப்ளை பண்ணியாச்சு. இந்த பேக் வந்துட்டு இப்படியே வந்துட்டு காய விட்டுருங்க. ஒரு இது எவ்வளோ நேரத்தில் காயுதோ அவ்வளோ நேரம் அப்படியே விட்டுருங்க. இது வந்துட்டு காஞ்சதுக்கப்புறமா கொஞ்சம் வந்துட்டு தண்ணி தொட்டு இது மேலே இப்படி வச்சுட்டு அதுக்கப்புறமா இதை மசாஜ் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்மளோட ஃபேஸ் வந்துட்டு வாஷ் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு நான் போட்ட பேக் வந்துட்டு ஆல்மோஸ்ட் ட்ரை ஆகிடுச்சு. ஸோ வந்து நான் இப்போ என்னோடய கையை வந்துட்டு தண்ணியில் டிப் பண்ணிவிட்டு நல்லா ஒரு மசாஜ் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா இதை வாஷ் பண்ண போகிறேன். இப்போ வந்துட்டு என்னோடய கையை வந்து நல்லா தண்ணியில் நனைச்சிட்டேன். இது வந்துட்டு இந்த மாதிரி நல்லா மசாஜ் பண்ணுங்கள். பக்கத்துலேயே தண்ணி வச்சுக்கோங்க.
நல்லா வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் இதை வந்துட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு வந்துட்டு இதோட ரிசல்ட் வந்துட்டு கீழே கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ யா இப்போ வந்துட்டு ஓரளவுக்கு நல்லா வந்து மசாஜ் கொடுத்தாச்சு. இப்போ வந்துட்டு இதை வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். இப்போ வந்து நம்மளோட ஃபேஷியல் வந்துட்டு ஃபுல்லாக முடிஞ்சுது. நானும் என்னோடய ஃபேஸ் வந்துட்டு வாஷ் பண்ணியாச்சு. அண்ட் வந்து இந்த ஃபேஷியல் வந்துட்டு நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு தான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். எனக்கு இது ஒர்க் ஆச்சு, ஸோ அதனால தான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்களும் வந்துட்டு கண்டிப்பாக இதை வந்துட்டு ட்ரை பண்ணி பார்க்கணும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்றத ரிசல்ட்டை வந்துட்டு கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். அண்ட் வந்துட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இவ்வளோதான். இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய பியூட்டி டிப்ஸ், நிறைய நெயில் ஆர்ட்ஸ், இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ நான் ரீசெண்டாக வீடியோஸ் போட்டால் உங்களுக்கு அப்டேட் ஆகும். அண்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட நான் உங்களை வந்து பார்க்குறேன். அண்டில் தென், பாய் ஃப்ரம் இந்து, பாய்.